உயிரோடு இசைத்து ஒழிக்கும் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். நான் கோபிநாத் பேசுகிறேன். என்னை பற்றின ஒரு சின்ன அறிமுகம். 12 வருடங்களாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் பணியாற்றிட்டு வரேன். ஜிடெக் சொல்யூஷனுடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன். ஜிடெக் சொல்யூஷனில் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம். இணையம் சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அது ரொம்ப பக்கபலமாக இருக்குது. எங்களோட கிளைண்ட்ஸுக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம், iOS அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம். நிறைய ஃப்ரீ அப்ளிகேஷன் கூகுளில் லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இன்ஸ்டால்ஸ் அண்ட் யூசர்ஸ் இருக்குது அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம். வெப்சைட் எல்லா விதமான வெப்சைட்டும் டெவலப் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் லோகோ டிசைன், பிராண்டிங் டிசைன் அப்படின்னு எல்லா விதமான ஒர்க்கையும், இணையம் சார்ந்த வேலைகள் எல்லாத்தையும் தொழில் முனைவோர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இதை பண்ணிக்கிட்டு வரோம். இன்ஃபோகிராஃபிக்ஸ் மெத்தடில் கம்ப்யூட்டர் ஷார்ட்கட், இணைய தலைமுறை, விரலியர்ப்பு விசை, ஆப்ஸ் உலகம் அப்படின்ற 4 புத்தகங்களை ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி எழுதியிருந்தேன். அதுவும் நிறைய பயனீட்டாளர்களை சென்றடைஞ்சி ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்ற ஃபீட்பேக்கும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த பதிவு எதுக்காக தொடங்கியிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப நாளாச்சு வீடியோ பண்ணி. இந்த கோவிட் மாதிரியான காலகட்டங்களில் இன்னைக்கு டெக்னாலஜியை சார்ந்து தான் எல்லா தொழில்களும் நகரப்போகுது அப்படின்றதோட புரிதல் நமக்கு ஏற்பட்டிருக்கு. எவ்வளவு உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வளவு உறைவது அறிவு அப்படின்ற மாதிரி நாமும் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை நோக்கி தான் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறதுனால, இந்த தொழில்நுட்பம் சார்ந்து எதெல்லாம் வந்து தொழில் முன்னேற்றத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத ஒரு எபிசோடாக பண்ணலாம், ஒரு கோர்ஸாக பண்ணலாம் அப்படின்றதுக்கான தொடக்கம் தான் இது. ஸோ இந்த தொடக்கத்தினுடைய முதல்ல வாட்ஸ்அப் பற்றின ஒரு கோர்ஸை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது பற்றின கம்ப்ளீட் எபிசோடை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாட்ஸ்அப் பற்றின மிக தெளிவான விஷயங்களை தமிழில் ரொம்ப எளிமையான முறையில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். இது உங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சிக்கும் இந்த தொழில்நுட்பத்தை சரியாக எப்படி கையாளுறது அப்படின்ற ஒரு தெளிவான சிந்தனையை இந்த வீடியோஸ் எல்லாமே கொடுக்கும். தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த காணொலிகளை. இந்த காணொலிகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.